ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதா? நிம்மதிங்கிறது சுத்தமாகவே இல்லையா? அப்போது உங்களுக்காக தான் இந்த கதை. இந்த கதையோட முடிவில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற நிம்மதி தானாக உங்களை தேடி வரும். பாருங்கள், ஒரு பெரிய பாலைவனத்தில் பிரசன்னான்னு ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக பிரச்சனைகள் அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. அவனால் ஹாப்பியாகவே இருக்க முடியல. தினமும் அந்த பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவனோட நிம்மதி எல்லாம் காணாம போகுது. ஆளும் ரொம்ப மெலிஞ்சு போயிடுறான். இதை எப்படி சரி பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. இதை இப்படியே விட்டுட்டு இருந்தாலும் நல்லதுக்கு இல்லைன்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அந்த பாலைவனத்துக்கு ஒரு ஞானி வராரு. அங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த ஞானிய போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லோரோட பிரச்சனைக்கும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப பொறுமையா அந்த ஞானி பதில் சொல்றார். கொஞ்ச நாள்லயே அந்த பாலைவனம் முழுக்க அவரோட புகழ் பரவிடுது. அப்போ நம்ம பிரசன்னாவும் அந்த ஞானிய பத்தி கேள்விப்படுறான். அவரை நேரா போய் பார்த்தா தன்னோட எல்லா பிரச்சனையும் சரியாகும், தன்னோட குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு அவனுக்கு தோணுது. மறுநாள் காலையில பிரசன்னா அந்த ஞானி கிட்ட போறான். ஐயா, என் வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒன்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்னோட நிம்மதியே சுத்தமா போச்சு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த ஞானி கிட்ட அவன் சொல்றான். அதுக்கு அந்த ஞானி, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. அதுக்கு நாளைக்கு காலையில ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறாரு. அதுக்கு பிரசன்னா, நிச்சயமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சொல்லுங்கன்னு சொல்றான். ஒண்ணுமில்லப்பா, நம்ம ஏரியால மொத்தம் 100 ஒட்டகங்கள் இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. அந்த 100 ஒட்டகங்களையும் தரையில உட்கார வச்சுக்கிட்டு அதுங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ போய் தூங்குன்னு சொல்றாரு. பிரசன்னாவும் சின்ன விஷயம் தானே, சூப்பரா பண்ணிடலான்னு ஜாலியா போறான். மறுநாள் காலையில அந்த ஞானி பிரசன்னா கிட்ட வந்து, என்னப்பா ராத்திரி நல்லா தூங்குனியான்னு கேக்குறாரு. அத கேட்ட பிரசன்னா மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு, ஐயா, நேத்து நைட் நான் 1 செகண்ட் கூட தூங்கல. எல்லா ஒட்டகங்களையும் என்னால உட்கார வைக்க முடியல. சில ஒட்டகங்கள் அதுவாவே உட்கார்ந்துருச்சு. சில ஒட்டகங்கள் நான் எஃபர்ட் போட்டு உட்கார வச்சேன். சில ஒட்டகங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டும் கடைசி வர உட்காரவே இல்லை. அதுவா எப்போ நினைக்குதோ அப்போதான் உட்காந்துச்சு. அதனால ராத்திரி முழுக்க நான் தூங்காம ஒட்டகங்களோட போராடி ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட ஞானி பிரசன்னா கிட்ட, நேத்து நீ ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு இப்போ நீ சொன்னது தான் பதில்னு சொல்றாரு. பிரசன்னாவுக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிக்கிறான். மறுபடியும் நம்ம ஞானி பிரசன்னா கிட்ட, உன் லைஃப்ல உள்ள பிரச்சனைகளும் அந்த ஒட்டகங்கள் மாதிரி தான். சில பிரச்சனைகள் அதுவா சரியாயிடும், சில பிரச்சனைகள் உன்னோட முயற்சியால சரியாயிடும், சில பிரச்சனைகள் நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் சரியாகாது. அதுவா எப்ப சரியாகுதோ அப்போதான் ஆகும். அதனால உன் பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம்தான் உன்னோட சந்தோஷம்னு நீ நினைச்சன்னா உன்னால என்னைக்குமே சந்தோஷமா இருக்கவே முடியாது. அதனால இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ போய் சந்தோஷமா இருன்னு அனுப்பி வச்சாரு. பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சா கடைசி வர நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாதுங்க. பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஹாப்பியா இருக்குங்கிறத விட பிரச்சனைகள் கூட இருக்கும்போது எப்படி ஹாப்பியா இருக்குங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். அப்படி ப்ராப்ளம்ஸோட இருக்கிறப்போ கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி மனசை ட்ரெயின் பண்ணிக்கிட்டா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அதோட நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன்னு இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா என்ன? வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம இலக்கை நோக்கி நாம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஹாப்பியா இருக்கிறத ஒரு டெய்லி ஹேபிட்டா வளர்த்துக்கோங்க. நீங்க நிம்மதியா இருக்கிறத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாதுங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். உன் வாழ்க்கை உன் கையில்.